ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் ஓவர் போயிட்டுருக்கு. இங்கே என்னாச்சுன்னா ஃபியூஸே போயிடுச்சு. ஃபியூஸ் போனனால இங்கே ஒன்றுமே பண்ண முடியல. அதனால் மறுபடியும் என் கேமராவை எடுத்து மாட்டி இங்கே ஆஃப் லைனில் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ குவார்ட்டர் ஃபைனல்ஸுன்றனால அதை எப்படியாவது எடுத்தாங்கன்றதுனால அங்கே அவர் அம்போன் அட்டாத்தில் விட்டுட்டு நான் இங்கே என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இங்கே ரன் அவுட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் இது. ஸோ லைவில் நீங்கள் ஆல்மோஸ்ட் 8 ஓவர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் ஒரு ஓவர் போயிட்டுருக்கு இப்போதைக்கு. கருப்பட்டி ராஜும் சரவணனும் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறாங்க. ரன் பண்ணிங்க அவர் சப்போர்ட் பண்ணுங்க. நல்ல ஷாட்டுங்க, கவர் சொல்லிட்டு கேப்பில் அதுவும் இல்லை. நல்ல ஃபீல்டிங் முடிவுக்கு வருது. செம்ம ஸ்கோர் அடிச்சாங்க கோவை வாழமலை சிசி. மூணு மேட்சுமே அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியிருக்காங்க. வாழமலை சிசி ரெண்டு மேட்ச் வின் பண்ணிருக்காங்க, இது மூணாவது மேட்ச். ஸோ முதல் மேட்ச்ல 134 அடிச்சாங்க, ரெண்டாவது மேட்ச்ல 84 அடிச்சாங்க. இந்த மேட்ச்ல 132 டார்கெட், 132 ரமணா பாய்ஸ்க்கு 132 ரன் டார்கெட். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. செகண்ட் இனிங்ஸ் பார்க்கலாம். மாமுண்டி செம ஃபார்ம்ல இருக்காரு, அவர் ஒருத்தர் நம்பி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் டீமே பேட்டிங்ல. ஸோ பார்க்கலாம் மாமுண்டி இன்னைக்கு டேல ஃபுல்லாகவே நல்லா ஆடிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல ஷாட்டுங்க, திரும்பினா பேட்டை பட்டுருச்சு, ஒரு சுத்த சுத்தி முடிச்சாரு. பார்த்தா ரிசல்ட் இங்கே பவுண்டரி போட்டு ஒரு இன்சைட் எட்ஜ் இருந்துச்சு நினைக்கிறேன். போன பால் ஒரு டாட் பால், டாட் பால் தொடர்ந்து அடுத்த பந்து லெக் பைஸ் கால்ல பட்டிருக்கு சிங்கிளிங்க. மாமுண்டி இந்த மேட்ச்ல 50 போட்டாருன்னா கமிட்டி சைட்ல இருந்து 1000 ரூபாய் சொல்லியிருக்காங்க, கமிட்டியே கொடுக்குறாங்க. ஐயோ, அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண பால போடல, ஃபுல் பேஸ்ல ஒரு லோ டாஸ் கால்ல பட்டிருக்கு. அகைன் ஒரு லெக் பைஸ்ல சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோ, ஐயோ ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துருக்காரு. ஸ்கிட் ஆயிடுச்சு அவருக்கு, கொஞ்சம் டிராவல் இருந்தால. ஒரு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 7, விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணல. செகண்ட் ஓவர் போடுறதுக்கு ஹரி வந்திருக்காரு, இந்த பவர் பிளேயர் போடுறதுக்கு. மாமுண்டி ஸ்ட்ரைக்ல பவுண்டரி கான்ஃபிடண்டா வந்திருக்கு அவர் பேட்ல இருந்து. ஃபர்ஸ்ட் பால் லாப்லி பால், செம்ம பேஸ்ல ஒரு அப் டு ஏக்கர்லன் டெலிவரி, டாட் பால். முதல் செமி என்ற டீம் தான் ஃபைனல் என்ட்ரு ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம். அகெயின் ஒரு ஃபுல் பேஸ்ல ஒரு போடப்பட்ட பந்து, கீப்பர் அதை கேரி பண்ணல. ஸோ வயசுல 4 ரன் வந்திருக்கீங்க இலவசமா. எதிர்பார்க்கப்பட்ட மாமுண்டி தன்னோட சிவபிரபு வந்திருக்காரு உள்ள. ஃபோர்த் ஒன் நல்ல ஷாட்டுங்க, கவர்ஸ் கிளியர் பண்ணிருக்கு. ஸோ உள்ள வந்த முதல் பந்திலேயே தெளிவா அவர் பேட்ல இருந்து ஒரு பவுண்டரி வருது. லாஸ்ட் 2 மோர் பொறுக்கி 2 பவுண்டரி வந்துருக்கு இந்த ஓவரில். ஒரு ஸ்லோ ஏர் வேரியேஷன் தெளிவா பேட்ஸ்மேன் லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணி ஸ்லோ ஏரா போட்டிருக்கான்னு சொல்லலாம். டாட் பால் ஒன் சாரி லாஸ்ட் ஒன் அகெயின் ஒரு ஸ்லோ ஏர் ஓய்டு கொண்டு உரசி போட்டிருக்காரு. பேக் டு பேக் டாட் பால் சிங்க. இதோட ரெண்டாவது பவர் பிளேயர் முடிவுக்கு வருது. 2 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 15, ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க இப்போ வரைக்கும் ரமணா பாய்ஸ். பவர் பிளேவா அந்த அளவுக்கு யூஸ் பண்ணலன்னே சொல்லலாம். 3 பவுண்டரி வந்துச்சு பவர் பிளேல, ஆனாலும் ஸ்கோர் 15 தான் இங்க. ஸோ அகைன் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட தீபன் 3rd ஓவர் போட வந்திருக்காரு. முதல் பவர் பிளே வர 7 ரன் போட்டிருந்தார் தீபன். ஃபர்ஸ்ட் ஒன் செம்ம பேஸ்ல போடப்பட்ட பந்து, சுத்தமா டைமிங்கே இல்லை.
செகண்ட் ஒன். ஸோ உடம்புல பட்டிருக்கீங்க. தேர்ட் ஒன், இப்போ ஒரு ஸ்லோ எடுத்துருக்க லெக் ஸ்பின் வேரியேஷன். அம்மான் கையிலே போயிருக்கு சிங்கிளிங்க. ஃபோர்த் ஒன், அகெயின் ஒரு ஸ்லோ ஏர், சரியா படல, ஒரு எட்ஜிங்க. டாட் பால், லாஸ்ட் டூ மோர், அகெயின் டாட் பால், லாஸ்ட் ஒன், அகெயின் ஒரு ஸ்லோ ஏர், கேப்ல போதா, ஹரி கையிலே போயிருக்கு சிங்கிள். இதோட அந்த ஓவர் முடிவுக்கு மூணு ஓவர் முடிச்சு ஸ்கோர் 18, ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் ரமணா பாய்ஸ். ஸோ மூணு பவர் பிளே ஓவருமே சூப்பராக பிடிச்சி போட்டாங்கன்னு சொல்லலாம். பால் டு பால் தான் ஆடிருக்காங்க, அதிகமான டாட் பால்ஸ் பார்க்க முடியுது நம்ம ரமணா பாய்ஸ் பேட்ஸ்மேன் கையிலிருந்து. ஸோ நாலாவது ஓவர் போடுறதுக்கு அமான் வந்திருக்காருங்க. ஸோ சான்ஸ் ஃபார் அகெயின் ஒரு ஒன் சைடு மேட்ச் நினைக்கிறேன், பார்க்கலாம். இந்த ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு திருகல் உடம்புல பட்டிருக்கு நினைக்கிறேன், டாட் பாலிங்க. செகண்ட் ஒன், நல்ல ஷாட் அங்கே ஏர்லயா போயிருக்கீங்க, மூமென்ட் ஏரியா நினைக்கிறேன். கருப்பட்டி கேட்ச மிஸ் பண்ணிட்டாங்க, இங்க லைஃப் குடுக்குறாங்க, ஆனா கஷ்டம் தான் இந்த மாதிரி பந்தை பிடிக்கிறது. நீ பந்து பிடிக்கிறது கிடையாது. அடுத்த பந்து நல்ல டிஃபென்ஸ், ஈஸியா ஒரு ரன் ஓடுவாங்க. சிங்கிள், ஃபோர்த் ஒன், ஃபுல்லா ஆஃப் ஸ்டம்ப்ல ஏறி அடிக்கப்பட்ட பந்து, ஆறுங்க இங்க. ஸோ கிரேட் ஷாட்டிங்க ஆர்த்தி பேட்ல இருந்து. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஆறு நிறைய பார்த்தோம்னா கண்டிப்பாக மேட்ச் க்ளோஸாக போக வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், அதே மாதிரியே ஏறினார், ஆனால் இந்த தடவை பேட்ஸ்மேன் ஏமாத்திருக்காருன்னு சொல்லலாம். நல்ல கேட்ச், கீப்பரே பிடிச்சிருக்காரு, இங்கே வந்து அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க ரமணா பாய்ஸ். லாஸ்ட் ஒன் மோர், நல்ல டிஃபென்ஸ், ஈஸியாக ஒரு ரன் ஓடுவாங்க. பாயிண்ட் திசையில் அஞ்சு ஒரு ஃபீல்டர் இருக்க சிங்கிள், இந்த சிங்கிளோட ஸ்ட்ரைக்கை பப்பி தன் ஸ்ட்ரைக்கை தக்க வைக்கிறாரு. நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு, 27 ரெண்டு விக்கெட்ல இருந்து ரமணா பாய்ஸ். ஸோ இந்த ஃபிஃப்த் ஓவர் போட லியோ வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு ஃபுல் டாஸ் பால் எடுத்து அடிக்க முயற்சி, ஆனால் பவுலர் தலைக்கு மேலேயே போயிருக்கு. முதல் பந்திலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு லியோ. செகண்ட் ரவுண்டு மேட்ச்ல அவங்க வின் பண்ணுறதுக்கு முழுக்க முழுக்க காரணமாக லியோ இருந்திருக்காரு டெத் ஓவர்ஸில். நியூ பேட்ஸ்மேன் ரமேஷ் ஸ்ட்ரைக்கில் முதல் பந்தே, கீப்பருக்கு பின்னாடி ஷார்ட் தேர்ட் மேன் அம்மன் அங்கே இருக்கு. டாட் பால், அடுத்த பந்து நல்ல பவுலிங், ஜாக்கிங் லென்த்ல ஒயிட் கோட்ட உரசிட்டு போச்சு டாட் பால். லாஸ்ட் ஒன் மோர், நல்ல ஷார்ட்டாக இங்கே ஃபீல்டர் ஹரியா சிங்கிள். இதோட அந்த ஓவர் முடிவுக்கு வருது. அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு, 28, நாலு விக்கெட் இழந்து ரமணா பாய்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க ஸ்கோர் பண்ணுறதுல. நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ரஞ்சித் வந்திருக்காரு அவருக்கான முதல் ஓவர். பெரிய ஷார்ட் முயற்சி, டாட் பாலாக மாறி இருக்கு. செகண்ட் ஒன், நல்ல ஷார்ட்டாக கேட்சானு பார்க்கலாம். சரவணன் கையிலேயே போயிருக்கேங்க. ஸோ அடுத்த விக்கெட், போன ஓவரில் தான் ரெண்டு விக்கெட் பார்த்தோம்னா, இந்த ஓவர்லேயும் செகண்ட் பாலே ஒரு விக்கெட் கிடச்சிருக்கு ரஞ்சித்துக்கு. நியூ பேட்ஸ்மேன் பிரசாந்த் வந்திருக்காரு, ஃபஸ்ட்டு பாலே வந்து சுற்றினார், வேறு வழியே இல்லை, பெரிய ஷாட்டை ஆடுற முனைப்பில் ஒரு டாட் பால். அடுத்த பந்து நேருக்கு நேராக தரையிலே வந்திருக்கு, ஃபீல்டர் ஹரி நல்ல ஸ்டாப்புங்க, நல்ல ஃபீல்டிங் கூட இங்கே. ஒரு சிங்கிள், சிவா ஸ்ட்ரைக்கில் கேட்சுக்கான வாய்ப்பு, கீப்பரே பிடிச்சிடுவாரா இல்லை நடுவில் பிச்சாயிருக்கு. டாட் பால், லாஸ்ட் ஒன் மோர் இந்த ஓவரில், எங்கே போகுது கேப்பில் போகுதுங்க. நல்ல ஸ்டாப், நல்ல ஸ்டாப், முரளி பிரசாந்த் சாரி. இதோட அந்த ஓவர் முடிவுக்கு வருது. லியோ வந்திருக்கார் பவுலிங் அண்டில் முதல் பந்து, விக்கெட்டுங்க இங்க, பேட்ஸ்மேன் வெளியே போறாரு, ஸ்டெம்ப்லே பட்டிருக்கு. ஆறு ஓவருக்கு 30 ரன், அஞ்சு விக்கெட்ல இருந்தாங்க அந்த முதல் பந்துல விக்கெட். ஸோ ஆறு விக்கெட்டா மாறி இருக்கு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல நல்ல பவுலிங், உடம்புல பட்டிருக்கு, பின்னாடி அம்மானை தாண்டி போகுதா. ஸோ விரட்டி போயிட்டு இருக்காரு இன்னொரு ஃபீல்டர், ஸ்டாப் பண்ணியிருக்காரு இங்க பவுண்டரிய. 2 ரன் ஸ்ட்ரைக்ல மேடி, ஃபர்ஸ்ட் பால்ல 2 ரன் ஆனாரு.
நல்ல ஷாட் ஆயிங்க. ஃபீல்டர் சரவணன் பறந்து வந்துட்டு இருக்காரு. சிங்கிள். அடுத்த பந்து ஒரு ஃபுல் டாஸ் பால். அகெயின் சரவணன் அவர்கிட்டே தேடி போயிட்டு இருக்கு பந்து எல்லாமே. சிங்கிள். அடுத்த பந்து நல்ல பவுலிங் டாட் பால். அடுத்த பந்து லியோ ஃபாஸ்டாக போட்டுட்டு இருக்காரு. அவரோட வேகம் அதிகமாக இருக்கு, ஓவரையும் சீக்கிரமாக முடிப்பார். ஸோ இங்கே ஒரு பவுண்ட்ரி நினைக்கிறேன், பவுண்ட்ரி. ஸோ மொமெண்டம் ஃபுல்லாகவே வாழமலை சிசி பக்கம்தான் இருக்கு. 7 ஓவர் முடிஞ்சிருக்கு, 38, 6 விக்கெட் இழந்து ரமணா பாய்ஸ். 18 பாலுக்கு 94 ரன் அடிக்கணும். சரவணன் வந்திருக்காரு பவுலிங் எண்டில். ஸோ இப்போ தான் அவரோட ஃபஸ்ட் ஓவர் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் பார்த்துருக்கோமா தெரியல, இது வரைக்கும் பேட்டிங் மட்டுமே பார்த்துருப்போம். பெரிய ஸ்கோர் அடிக்கணுங்கிற காரணத்தினால பவுலரை யூஸ் பண்ணி பார்க்குறாங்க. முதல் பந்து, ஆஹா, அருமையான ஒரு பந்து வீச்சு. ஸோ நல்ல ஸ்டாப், ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் மேடி. அவர் உடம்புல பட்டு டாட் பாலாக மாறுது. சரவணன் சூப்பராக பவுலிங் போடுறாரு. தேர்ட் ஒன். ஸோ விட்டு அறைய பார்த்தாரு டாட் பால். ஸோ பவுலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சைலா ஸ்பின்னர் சூப்பராக அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு பவுண்ட்ரியா தூக்கி போட்டாரு. ஃப்ளைட்டட் பால், கேட்சுக்கான வாய்ப்பு. விக்கெட் தூக்கி போட்டு விக்கெட் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. போன பால் ஒயிட் ரீபால் ரிவர்ஸ் திரும்பினாரு, எங்கேயோ போயிருச்சு. ஒரு பெரிய ஆறு, ஒரு ஆறுதல் ஆறுன்னு சொல்லலாம். எட்டு ஓவர் முடிஞ்சிருக்கு, 51, 7 விக்கெட் இழந்து இந்த 9வது ஓவர் போட ரஞ்சித். அடுத்த பந்து டவுன் த விக்கெட் வந்தார் டாட் பால். அடுத்த பந்து ஒரு ஸ்லோ ஏர் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு. ஆறுன்னு நினைக்கிறேன், 6. இந்த குட் ஷாட் இங்கே, ஆறுதல் ஆறு. போன பால் ஒயிட் ரீபால் டாட் பால். 7 பாலுக்கு 72 ரன் தேவை. இதுவும் டாட் பால், இதோட ஓவர் முடிவுக்கு வருது. 9 ஓவர் முடிஞ்சிருக்கு, 60 ரன் ஆடிருக்காங்க 7 விக்கெட்லேருந்து. கடைசி ஒரு ஒரு ஓவர் மட்டும் இருக்கு. ஸோ அமான் அவரே வந்திருக்காரு கடைசி ஓவர் போட. ஸோ நிறைய வேரியேஷன் ட்ரை பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். முதல் பந்து டாட் பாலுங்க, இங்கே சூப்பர்பா போட்டிருக்காரு முதல் பந்த. ஸோ அமான் வந்து இவர் என்ன பண்ணுவார்னா, குரூஷியலான மேட்ச்லாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக போட மாட்டார். ஸோ ஒன் சைடாக ஒரு பக்கமாக பெரிய ஸ்கோர் அடிக்கணும் அப்படிங்கிற டைமில் வந்துட்டு ஃபன்னாக என்டர்டெயின் பண்ணுவார். அகெயின் ஒரு டாட் பால், நல்ல ஷாட்டுங்க நேருக்கு நேராக. ஒன் பவுன்ஸில் ஒரு பவுண்ட்ரி இங்கே. நல்ல பந்து வீச்சு, அடியும் ஒரு நல்ல அடி. ஃபோர் போனதுக்கப்புறம் இப்படி தான் போடுவார்னு நினைக்கிறேன், ஏன்னா லாஸ்ட் ஓவர் பெரிய ஸ்கோர் தேவை. சிங்கிள் பவுண்ட்ரி நினைக்கிறேன். ஒருத்தர் முறையில் இல்லை ஹரி, எக்ஸலன்ட் ஸ்டாப். இல்லை பவுண்ட்ரி போயிருக்கேங்க, ஒரு பவுண்ட்ரி. ஸோ ஒவ்வொருத்தர் முறையில் ஒரு பவுண்ட்ரி வருது பேக். பொணபால வீடு லாஸ்ட் ஒன் மோர். ஸோ இந்த ஷாட்டோட வாழமலை சிசி இந்த தேர்ட் ரவுண்டு மேட்சை, குவார்ட்டர் ஃபைனல் மேட்சை வின் பண்ணி ஃபஸ்ட்டு டீமாக செமிஃபைனல்ஸ்குள்ளே போகிறாங்க. ஸோ நம்ம ஹார்ட் லக் தெரிவிச்சுக்கலாம் ரமணா பாய்ஸுக்கும். உள்ளூர் கிரிக்கெட் யூடியூப் சேனல் சார்பாக இந்த ரெண்டு டீமுக்குமே வாழ்த்துக்கள்.